கும்பகோணம். ஸ்ரீ சங்கரா டிவியினுடைய இந்த கிராண்ட் ஃபினாலே பஜன் சாம்ராட் ஜூனியர் சீசன் 3 ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அண்ட் பிரேக்கு முன்னால் நான் சொல்லியிருந்தேன், செட்டிநாட் வித்யாஷ்ரம் ஃப்ரம் சென்னை, தேர் ரெடி டு பெர்ஃபார்ம் நவ். ஸோ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அலாங் வித் தட் வி ஹேவ் தேர் ஏவி ஆஸ் அ ஜேர்னி. ஸோ லெட்ஸ் கெட் டு சீ த ஜேர்னி. செட்டிநாட் வித்யாஷ்ரம் சப்தரங்கினி டீம். நமஸ்காரம், நான் மிஸ்ஸஸ் மங்களகௌரி, செட்டிநாடு வித்யாஷ்ரம் மியூசிக் டீச்சர். எங்கள் குழந்தைகள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என் கொலீக் மிஸ்ஸஸ் புவனேஸ்வரியும் சேர்ந்து ஒவ்வொரு பாட்டும் செலக்ட் பண்ணி அவளுக்கு ஒவ்வொரு ரவுண்டுலேயும் ஒரு ஐடியாஸ் கொடுத்து குழந்தைகளும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அந்த சங்கரா டிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கு. இந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் பஜன் சாம்ராட்டில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட குழந்தைகளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவளோட டெடிக்கேஷன் எல்லாமே இதுக்கு காரணம். ஆஃப்டர் ஸ்கூல் அவள் நல்ல ப்ராக்டிஸ் அவளுக்கு, அவளும் சின்சியராக எஃபர்ட் போட்டால் எங்களால் முடிய எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவளுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பஜன்ன்றது வந்து பசங்க லெவலில் வந்து இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கு, அது பெரிய விஷயம். பண்ண மறுபடியும் என்னோடய நன்றி மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாகட்டும், பேரண்ட்டோட சப்போர்ட்டோட, அஃப்கோர்ஸ் ஸ்கூலோட சப்போர்ட், அந்த கரஸ்பாண்டோட சப்போர்ட், மியூசிக்காக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், கல்ச்சர், எனி திங் டு டூ வித் கல்ச்சர், த ஸ்கூல் சப்போர்ட்ஸ், அதுலேருந்து நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் இவ்வளோ தூரம் வர முடியாது. அவங்க சப்போர்ட் வச்சு பிள்ளைங்களும் விடாமுயற்சியாக பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்கன்ற நம்புகிறேன். மை ப்ரேயர்ஸ் அண்ட் குட் விஷஸ் ஃபார் த பஜன் சாம்ராட் ஜூனியர் சீசன் 3. எங்களோட ஸ்டூடெண்ட் தான் வின்னர்ஸாக இருப்பாங்கன்ற முழு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். Enjoyed neenga paadnadella ena and I hear that you've been selected for the finals. It was really good. Thanks Chakra TV also, and best of luck children for finals la. Meenanti will keep praying for all of you. Neenga nalla win pannunga. God bless you all, and Chakra TV, thank you ever so much for encouraging our children. All the best children. Thank you teachers. All the best. So can we hear yet another round of applause? I think that was such a cute AV. Cheer them up. The complete family, the complete, the whole school, the teachers, the dean, everybody together supporting them. So I think ungalku avanga ellarudeya blessings um irukku, and definitely all the audience and viewers and judges ellarum they're waiting for your performance. All the very best team. Thank you. Namaskaram. ஸ்ரீ குருபியோ நமஹ. நாங்கள் செட்டிநாட் வித்யாஷ்ரம் சப்தரங்கினி டீம். நாங்கள் முதல்ல குருஜி ஹரிதாஸ் அவர்களுடைய ஒரு குட்டி பஜன் பிள்ளையார் மேலே ஆரம்பிச்சுட்டு போதேந்திரால் குரு மேலே ஒரு பஜரே மானச பாடுவோம்.
அதுக்கப்புறம் 17வது அஷ்டபதி பாடிட்டு நாராயண தீர்த்தர் தரங்கம் ஒன்று பாடுவோம். அது முடிச்சுட்டு ஏக்நாத் அவர்களோட ஒரு அபங் பாடிட்டு ஒரு குட்டி காவடி சிந்து பாடிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் மேலே ஒரு சின்னதாக ஒரு பஜன் பாடிட்டு நாங்கள் முடிச்சுப்போம். ராம 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 ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நீஷம் கதம் தம் பத்தம் தம் உபாஸ்மஹே ஜய கணேஷ மகாராஜா மய பாப விக்ரராஜா நமாமி தம் நமாமி
மியதி ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாம்புரும் போதேந்திரம் ஜகதாம்புரும் பஜரே மானச போதேந்திரயோகிந்திரம் மானச போதேந்திரயோகிந்திரம் பஜன பராஜய ஆராதனா சந்திரம் பஜன பராஜய ஆராதனா சந்திரம் பஜரே மானச நிஜகதி நிஷய நிதவாரணேந்திரம் நிஜகதி
யத்கோபி வதனேந்து மண்டனம் அபூத் கஸ்தூரிக பத்ரகம் யல்லக்ஷ்மீ குஜசாத கும்பகலசே வியாகோஷமிந்தீவரம் யன்னிர்வாண விதான சாதன விதூ சித்தாஞ்சனம் யோகினா தன்னஷ்யாமலமாவிரஸ்து ஹிருதயே கிருஷ்ணாபிதானம் மஹ ராதா மனோரம ரமாவர ராசலீல காணாமிருதைக பணிதிம் கவிராஜராஜம் ஸ்ரீ மாதவாச்சன விதௌ அனுராக சத்ம பத்மாவதி பிரியதமம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீ கோபால விலாசினி வலய சத்ரத்னாதி முக்தாக்ருதி ஸ்ரீ ராதாபதி பாத பத்ம பஜன ஆனந்தாப்தி மக்னீஷம் லோகே சத் கவிராஜ ராஜ இதி யக்யாதோ தயாம்போ நிதி தம் வந்தே ஜெய தேவ சத்குரு மஹம் பத்மாவதி வல்லவம் அதகதமபி யாமினீம் விநீய ஸ்மர ஷர ஜர்ஜரிதாபி சா பிரபாதே அதகதமபி யாமினீம் விநீய ஸ்மர ஷர ஜர்ஜரிதாபி சா பிரபாதே அனுநய வசனம் வதந்தம் அக்ரே பிரணதமபி பிரியமா பிரியமாஹசாவ்யசூயம் கிருஷ்ணா ரஜனி ஜனித குரு ஜாகர ராகம் கஷாயித மல சனிமேஷம்
మంజలం నయనయో ఆదాయ రాధాననే స్మేర స్మేర ముఖోయం అస్తు జగదానందాయ నందాత్మజ ఇది శ్రీ గీత గోవిందే శృంగార మహాకావ్యే శ్రీకృష్ణదాస జయదేవ కృతౌ ఖండితా వర్ణనే విలక్ష లక్ష్మీపతిః నామాశ్రమ సర్గ రాధే కృష్ణ గోపాల కృష్ణ 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 గోవిందం వైష్మీ గోవిందావాత్రయే ఆరాధయంతీతం కృష్ణం ప్రేమ భక్త్యా ఇదమాహ చ ఆరాధయంతి ప్రేమ భక్త్యా ఇదమాహ చ గోపాలమేవ దైవతం గోపాలమేవ దైవతం భజే సదా గోపాలమేవ దైవతం సర్వలోకారణం సత్యభామీ గుణం
ಮಾತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಮಹಾಯೋಗ ಪೀಠೆ ತಟೆ ಭೀಮರತ್ಯ ವರಂ ಪುಂಡರೀಕಾಯ ದಾತುಂ ಮುನೀಂದ್ರೈಃ ಸಮಾಗತ್ಯ ತಿಷ್ಟಂತಮಾನಂದಕಂದಂ ಪರಬ್ರಹ್ಮಲಿಂಗಂ ಭಜೆ ಪಾಂಡುರಂಗಂ ಭಜೆ ಪಾಂಡುರಂಗಂ ಭಜೆ ಪಾಂಡುರಂಗಂ ಮಾಜೆ ಮಾಹೇರ ಪಂದರಿ ಮಾಜೆ ಮಾಹೇರ ಪಂದರಿ ಮಾಜೆ ಮಾಹೇರ ಪಂದರಿ ಬಿಟ್ಟಲ ಬಿಟ್ಟಲ
ஆதிசக்தி அன்னை கந்தபாலன் அவன் பசுர கண்ணை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை கந்தபாலன் அவன் பசுர கண்ணை வென்ற வடிவேலன் இருந்தது அதில் மெகாக்கில் ஆரம்பித்து
அதுக்கப்புறம் அஷ்டபதி, 17வது அஷ்டபதி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அதுதான் முக்கியம். விச் இஸ் தி, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை ரெண்டு மாதமாக கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கும் போயிட்டு பாவம் குழந்தையெல்லாம் நடுப்புற கொஞ்சம் படிச்சுட்டு அதையும் மீறி பஜன் சாம்ராட்டுக்காக தயார் பண்ணிட்டு பிரின்ஸிபாலுக்கு எவ்வளோ டென்ஷன், டீச்சருக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சருக்கு டென்ஷன், உங்கள் பேரண்ட்ஸுக்கு டென்ஷன், இப்போ எங்களுக்கு டென்ஷன் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு. அதனால் ரொம்ப பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். இந்த இத்தனை நாளாக நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் யூ ஆர் ஏபிள் டு மெயின்டைன் தி சேம் எனர்ஜி. தட் இஸ் நாம சங்கீர்த்தனம், விச் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தி எனர்ஜின்னா வேறு எதையோ சொல்லக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்டா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது கீழே. விச் இஸ் தி ரியல் சீக்ரெட் ஆஃப் தி எனர்ஜி, நின்யாக்கோ நின்ன ஹங்கியாக்கோ நின்ன நாமத்தை பல உந்தி இத்தரே சாக்கோ. புரந்தரதாசர் சொல்கிறார், பகவான் நாமாவை நீ சொல்லிட்டேரு அது காப்பாற்றும். ஒன்று இதை விட ஒரு சுலபமான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியுமா சங்கரா டிவி மாதிரி? யோஜனை பண்ணி பாருங்கள் என்ன அழகாக குழந்தைகள் எல்லாரும் ஒத்துத்தரும் அது பாடி. இதுக்குன்னு தனியாக எல்லாரும் போய் நின்றுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு எவ்வளவு சிரமம் தெரியுமா? பா டக்குன்னு ஏதோ உட்காண்டோம் பாடினோம்னு வீட்டுக்கு வர முடியுமா? எவ்வளோ மெனக்கடை வண்டி இருக்குது பேரண்ட்ஸ் எல்லாம், அதை அவளை அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம. நீங்கள் பாடி பிள்ளைகள் பின்னாடி எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு. ரொம்ப நன்னா இருந்தது. அத்த கதம் அபியாமினின் வினிய அது ரொம்ப சுத்தமாக இருந்தது இந்த அஷ்டபதி. அது மாத்திரம் இல்லை, தாம் அனுசர சரசீருக லோச்சனா யா தவஹரதி விஷாதம். ரொம்ப நன்னா இருந்தது. அந்த இடங்கள்லாம் பிரித்து பகவான் வந்து ரொம்ப நேரமாக ஆச்சு, காலம்பரிலேருந்து ராத அலங்காரம் பண்ணின்னு உட்காண்டிருக்கா, வரவே இல்லை பகவான். வெடிகாலம்புரை வர்றார், அலங்காரம் பண்ணிட்டு வர வர போய்விடு மாதவா, போய்விடு மாதவா, யாகி மாதவா, யாகி மாதவா. ராதை வந்து போய்விடுன்னு சொல்லியிருப்பல அஷ்டபதியில், அவர் யாகின்னு எழுதியிருக்கார். ஆனால் மனசில் அந்த ஆ எழுதியிருப்பார் சேர்த்து, ஆயாகி மாதவா, ஆயாகி மாதவா. ஆயாகினா வான்னு அர்த்தம், வா மாதவா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். யாகி மாதவா நீங்கள் அதை பிரித்து 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 சொன்னது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அஷ்டபதியை இதை விட சுத்தமாக பாட முடியாது. அதுக்கு பின்னாடி ஸ்லோகம், பின்னாடி இருந்த ஸ்லோகம் தான் முன்னாடி ஸ்லோகம். ஆரபியில் பாடும்பொழுது ரொம்ப நல்லா எல்லாரும் எலாபரேட்டாக ராகம் ஞானம் இருக்குதுன்னு பாடிடுவா. இந்த பின்னாடி ஸ்லோகம் சொல்கிறதுக்கே ஒரு பெரிய கண்டம் அது. ஆமாம், பகவான்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சரியாக வரணுமேன்னு ரொம்ப நன்னா சொன்னேன் இல்லைங்க. அதுக்கு மேலே முத்தாய்ப்பு வச்சாப்பில் நாராயணி தீர்த்தருடைய கோபால மேவ தெய்வத்தம், மனசாபி ந கணயாமி மாதவாது அந்ய தெய்வம்னு ருக்மிணி சொல்கிறதா நாராயண தீர்த்தர் எழுதுகிறார். சிசுபாலனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட போகிறாளேன்னு கவலைப்பட்டுண்டு மனசாபி ந கணயாமி மாதவாது அந்ய தெய்வம்னு எப்போ உன்னை தவிர நான் யாரை நினச்சிட்டுருக்கேன், நீ தான் எனக்கு தெய்வம் கிருஷ்ணா அப்படின்னு வீட்சேகம் கதான்னு அடுத்த கீர்த்தனையில் உன்னத்தை உன்னோட கட்டாட்ச வீட்சணையை மேலே எப்போ படப்போகிறதுன்னு சொல்கிற. ஏதோ பாடுறோம்னு இல்லை, நான் இப்போ உபன்யாசமாக பண்ணலை இதை. நாம சங்கீர்த்தனம் இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட். ஏதோ பொழுது போல் ரெண்டு மணி நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறதில்ல, என்லைட்மெண்ட்டு. நம்ம ஜென்மாவை கரையேற்றுறதுக்கு இதை விட ஒரு சுலபமான சாதனம் உலகத்தில் கிடையாது. இந்த சங்கரா டிவியில் பண்ணிட்டு இருக்கிற ப்ரோக்ராமில் உன்னதமான தர்மமாக லோகத்தை ரட்சிச்சுக்கிறதுக்கு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பண்ணுற ஒரு நல்ல நிகழ்ச்சியே இந்த பஜன் சாம்ராட்டு. அதுவும் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, ஏதோ சங்கரா டிவியில் பாடினோம் இப்போ ப்ரைஸ் வாங்கினோம் முடிஞ்சு போச்சு படித்தோம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நாம சங்கீர்த்தனத்தை விடாமல் பண்ணுறது பாடுறது அப்படிங்கிறத சங்கல்பம் வச்சுக்கணும். நாம சங்கீர்த்தனத்தில் இது வந்து நாட் ஓன்லி டு கெட் ப்ரைஸ், இது ப்ரைஸ்லெஸ் ப்ரைஸ்லெஸ் நாம சங்கீர்த்தனம். இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருத்துனா அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுருத்துன்னு அர்த்தமா? இப்போ எனக்கு தான் கலைமாமணி கொடுத்துருக்கா அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சுருத்துன்னு அர்த்தமா? கலைமாமணி எதுக்கு கொடுத்துருக்குறது? உனக்கு ஒன்றும் தெரியல, நீ நம்ம யூ ஹாவ் டு லேர்ன் மோர்ங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி தான், இட்ஸ் நாட் ஃபார் தி இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி பட் ஃபார் பகவன் நாமா, நாமாக்காக தான் எல்லா பெருமையும். அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினேன் எல்லோரும்,
கடைசியில் இந்த முருகன் காவடிச்சிருந்து அடாடாடாடா முருகன் எங்கேயாவது ஆடின்னு இருக்காரோன்னு தெரியல. ஆனால் இந்த டயத்துக்கு மணி 10 மணிக்கு இந்த மாதிரி ஒரு பஜனை தேவை தான். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. பரமக்ஷேமமாக இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாரி ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு விட்டேன். இன்னும் 1 நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த மிருதங்க வாய்ச்ச பையனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு அப்ளாஸ் கொடுங்க. என்ன மிருதங்கம், என்ன மிருதங்கம், அடாடாடாடா. சில பேர்த்துல மிருதங்கம் பிரமாதமாக இருக்கும், வாசிக்கிறது சத்தசுமாராக இருக்கும். ஆனால் அந்த மிருதங்கத்தை வச்சு அந்த குழந்தை என்ன காரணம் தெரியுமோ, அந்த மாதிரி வாசத்துக்கு காரணம் அந்த பையனும் அந்த பாட்டை ரசிக்கிறான். அதுதான் முக்கியம். பாட்டை ரசிக்கிறவாளுக்கு தான் இந்த மாதிரி வாசிக்க முடியும். எதை கொடுத்தா சின்னது பெருசு பண்ணி வாசித்தா அந்த பாட்டை தூக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பரமக்ஷேமமாக இருக்கணும். அந்த குழந்தை ரொம்ப நல்லா வாசித்தான் பாருங்க. இன்னும் பிற்காலத்தில் பெரிய டாப்பில் வரப்போறான்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் பஜனைக்கு வந்து வாசின்னு யாராவது கூப்பிட்டா கூட, சார் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய வித்வானாக போகப்படுறாரு. வேற அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறது பெரிய பெருமை. உங்கள் ஸ்கூலுக்கு பெரிய பெருமை. நீங்கள்லாம் பாடுறது அதுக்கு காரணம் உங்கள் பிரின்ஸிபால், உங்கள் பேரண்ட்ஸு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ். அவளை மாதிரி இந்த மாதிரி பாடணுன்னா அந்த டீச்சர்ஸ் தயார் பண்ணியிருக்க வேண்டாமா? ரொம்ப நல்லா உங்களை தயார் பண்ணியிருக்கா. அந்த டீச்சர்ஸுக்கு என்னுடைய ப்ரணாம்ஸை நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பரமக்ஷேமமாக இருக்கணும். Thank you so much, sir. ஸ்ரீமதி அருணா சாய்ராம் அவர்கள், we are eager to listen to your comments. அமோகமாக இருந்ததுமா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பிரமாதம், பிரமாதம். பஜனை அப்படின்னு சொல்கிறது இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அந்த குழந்தை மிருதங்கம் வாசிச்சுது. அது நாளைக்கு டேட்டு கேட்டால் டேட்டுக்கு டைம் இருக்காது, அந்த அளவுக்கு பிஸியாக ஒரு வித்வானாக அவன் ஆக போகிறான்னு. ஐ மஸ்ட் ஷேர் வித் யூ தட் இந்த பஜனை சம்பிரதாயத்திலேருந்து வந்தவ தான் நான். எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மா புதன்கிழமை எங்கள் அம்மாவும் அவளுடைய லேடிஸ் குரூப்பும் சேர்ந்து வீட்டில் பஜனை பண்ணுவா. நான் கரெக்டாக ஸ்கூல்லேருந்து 2:30 மணிக்கு வருவேன். பஜனை அப்போ தான் பீக்கில் நடந்துட்டுருக்கோம். அப்படியே உடனே கால் அலமின்னு வந்து உட்காரணும். அப்புறம் 2 மணி நேரம் பஜனை வாரம் அந்த குரூப்போடு சேர்ந்து பாடணும். I never had a choice. அம்மா வந்து அதை பாடியே ஆகணும் அப்படின்பா. அப்போல்லாம் சம்டைம்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், டயர்டாக இருக்கும். எதுக்காக அப்படிலாம் பாட சொல்கிறான்லாம் நினச்சிப்போம் நம்ம. இப்போ அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டி, வாழ்க்கையில் அதுதான் வழிகாட்டின்னு இருக்கு நம்மளுக்கு. என்ன நம்ம இப்போ நான் பாடுற மாடுமைக்கும் கண்ணேவோ அவ்விஷமக்கார கண்ணனோ பார்வை ஒன்று போதுமேங்கிற பாட்டோ காளிங்க நர்தன தில்லானாவோ எல்லாமே அந்த பஜனையில் நான் கத்துண்ட பாடல்கள் தான். அவ அந்த பஜனையில் கட்டுண்ட பாடல்கள் அப்புறம் கச்சேரியில் நான் பாட ஆரம்பித்து அப்புறம் அது ரசிகர் பெருமளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சி போய் அந்த அவளுடைய ஒரு அன்புனால் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த பஜனை என்னுடைய பராக்கிரமத்துக்கு சொல்கிறேன் நான். அதனால் அது ஒரு பெரிய விஷயம். கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே உங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து முடிஞ்சு கொடுத்து அது இன்னொரு பெரிய விஷயம். சி தி பர்பஸ் ஆஃப் எனி பஜனை ஆர் கச்சேரி வாட் எவர் இட் இஸ் ஒரு மியூசிக்கல் ஆஃபரிங்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் ஷுட் ஸ்டாண்ட் ஸ்டில். அது நடந்தது, நீங்கள் பாடும்போது அது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அது அப்போ வந்து சுவாமியை நம்ம நினைக்க தோணுறது என்ன, நீங்கள் ரொம்ப நீங்கள் என்ன பண்ணுறேன்னு அனலைஸ் பண்ணி. இப்போது கல்யாணராமன் சார் மாதிரி ஒரு பெரிய வித்வான், அவர் வந்து அவருடைய தர்மம் வந்து நீங்கள் பாடினதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கமெண்ட் கொடுக்கணும். பிகாஸ் அவர் உங்களுடைய ஃபீல்டில் ஒரு ரொம்ப பெரிய மகாமேருவான ஒரு இடத்துல இருக்கார். அதனால் அவருடைய டியூட்டி அது. அதே சமயத்தில் ஒன்றுமே தெரியாதவா யாராவது உங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து உட்காந்தா இது எதுவுமே தெரியாட்டா கூட அவன் ஓஹோ இது ஒரு பெரிய விஷயம், இதில் நம்ம அடிக்கடி இதை கேட்கணும்னு நினைக்கணும். அது ரெண்டு பேருக்கும், பண்டிதர்களுக்கும் பாமரர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விக்கு விநாயக் ராம்ஜி, ரொம்ப அருமையாக பாடியிருக்க. அதில் சதுசத்துலேருந்து திசரம் வந்து, திசத்துலேருந்து சதுசரம் வந்து ரொம்ப சர்ம ஈஸியாக பாடியிருக்கள். அவர் சொல்கிற மாதிரி அந்த பிரின்சிபால் அந்த டீச்சருக்கு தான் இந்த இத்தனை பெருமையும் போய் சேரும்.
குரு பக்தி அதுதான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த பையன் மருந்துங்கிறத பற்றி அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டேன். அவர் வாயால் வர்றது தான் பெட்டர். ஏன்னா பஜனைக்கு இப்படி வாசிக்கணும்னு இருக்கு. அதை நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவள் சொன்னால் நீங்கள் வந்து நினச்சது வந்துடுச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னு. அவன் எப்போ அந்த மாதிரி பஜனைக்கு வாழ்ச்சி வந்தானோ அவர் சொன்ன மாதிரி பஜனையில் பிரமாதமாக வரப்புறம் அது வரணும்னு அனுப்புகிறான். ஏன்னா கச்சேரியில் வாழ்ச்சி வருது வரல, அந்த பின்னால் அறிஞ்சி இருக்கு பாருங்க, அது இன்னும் எனக்கு வரலை. அவன் வாசிக்கிறான் அது அது வந்தது மகாபிரிவர்களோட அனுகிரகம். நான் இத்தனை நேரம் எங்கேயுமே வந்தது கிடையாது. நான் இவன் பாடி ஆரம்பிச்சுன்னா தூங்கி என்ற மாதிரி ஒரு கிறிஸ்து வந்தது. அந்த மாதிரி இது பெரியவா அனுகிரகம், பகவானோட அனுகிரகம் அத்தனையும் பரிபூர்ணமாக இருக்குது. இப்போ அண்ணும் மேலும் மேலும் இதில் நன்னா மேலாக வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஜட்ஜஸ், தேங்க் யூ ஸோ மச். ஸோ ப்ராப்ளி திஸ் இஸ் வாட் வி கால் த பரா. நார்மலி வி நோ அபவுட் த வைகரி பஷ்யந்தி மத்யமா அண்ட் த பரா. ஸோ ப்ராப்ளி வி குட் ஹாவ் சீன் த எம்பாடிமெண்ட் ஆஃப் காட் இன் ஸ்பீச் இன் த சாங் அஸ் நாத பிரம்மா. ஸோ this was the wonderful performance by the team. Thank you so much. Thank you judges. Thank you, all the very best. Thank you. Now let's proceed towards our honoring, the felicitation. I would like to invite Mr. Prabhu, chairman of Fast Track, well wisher for Sri Shankara TV. I request CEO Suresh Kumar ji to kindly come on to the podium and to honor our guest. Mr. Prabhu, right from the day one, he's been helping us, he's been a well-wisher. We are so proud to honor him on the stage today. He's always stood with us. It's because of many such people. We receive the divine grace in many forms. Thank you. Thank you for all the immense support you have been giving us. Thank you so much. Now let's head towards a very short commercial break. So Sri Devi, yeah, so before